புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். முருகேசன் செல்லியம்மன் கோயில் ஜங்ஷன். இங்க முருகேசங்கிறது நான் தான் முருகேசன். கும்பிட போனதையும் குறுக்க வந்து குத்தாட்டம் போட்ட மாதிரி இருக்கு. ஒரு 450 ரூபாய் கொடுங்க. எதுக்கு முருகேசங்கிற பேருக்கா? நீங்க ரிப்பேர் கொடுத்த டிவிடி பிளேயர் ரெடிண்ணா? டிவிடி தொண்டு வீடுக்கே வழியே காணும். இதுல டிவிடி பிளேயர் வர அங்க போய் கேளுப்ப. அம்மா தாயே செல்லியம்மா, வண்டிக்கு டியூ கட்டணும், தம்பிக்கு கல்யாணம் பண்ணணும், நல்ல வருமானத்தை கொடுத்தாயே. கணேசா கொத்து கொலைமா, குட்டிகளா என் வண்டியில ஏறணும், என் ஜீப்பு குழுங்க குழுங்க எனக்கு கிக்கு ஏறணும். அருள் புரிப்பா. வாங்க சார் வாங்க. எங்க போகணும்? இல்லண்ணா இங்க முருகேசன். முருகேசனா? அவன் பொன்னாட்டி பேரு தெரியாதுண்ணா. அவன் அக்கா தான் பேரா தெரியுமா? தெரியாதுண்ணா. அப்ப குழந்தையா? முருகேசனே யாருன்னு தெரியாதுண்ணா. அந்த குடும்பத்துல ஒரு பொம்பளை பேர் தெரிஞ்சாலும் கண்டுபிடிச்சிடலாம். இப்படி முட்டையா முருகேசன்னா எப்படியா அட்ரஸ் சொல்றது? தம்பி, பொம்பளைகளை பத்தி கேட்டா மந்திரம் கரெக்டா சொல்லுவான். ஆம்பளைனாலே அவனுக்கு அலர்ஜி, அவங்கிட்ட போய் அட்ரஸ் கேக்குறிய. இந்த ஊர்லயே ரொம்ப நாளா குப்பை கொட்டுறது நாடார் தான். சரி சார். போஸ்ட்மேனுக்கு தெரியாத அட்ரஸ் கூட அந்த நாடாருக்கு தெரியும். நீங்க அங்க போய் கேளுங்க. தேங்க்யூ சார். காலையில் கடைது இருந்தேன் கடனின்றி வியாபாரம் வேண்டும் கந்தா நீயே அருள் பொழிவா. தொப்பிளியம்மா என்ன சுகந்தானே? நான் சவிக்க மாதிரி இருக்கேன், நீ எப்படி இருக்க? ஓ, ஏதா ஒரு காரியம் செய்யணும். என்ன காரியம்? வீட்ல கூட்டான் செய்ய கொஞ்ச காய்கறி வேணும். குழம்பு மட்டும் வைக்கிறதுக்கா? அதே. வணக்கம் நாடாரே.
டேய் வாடா வாண்டரப்பட்டி எப்படா இருக்க நல்லா இருக்கேன் என்ன ஓவரா குனியறே எனக்கு சோறு மட்டும் ஆக்கறப்பலிங்க ஒஸ்திய ரெண்டு கிலோ அரிசி வேணும் உனக்கு குழம்பு மட்டும் வைக்கிறதுக்கு காய்கறி வேணும் உனக்கு சோறு மட்டும் ஆக்கறதுக்கு அரிசி வேணும் இது என்ன கணக்கு அதுங்கண்ணா ரெண்டு பேர் பக்கத்து பக்கத்து ஊடுங்களா எது தனித்தனியா சமையல் பண்ணுங்க ஒண்ணா சேர்ந்தே சேர்ந்தே பொங்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க ஒதே ஒதே இத பாரு ஏட்டா எதுக்கு இத்தனை டென்ஷன் உங்களுக்கு எப்பல்லாம் ஃப்ரீயா இருக்கோ அப்பல்லாம் வந்து டோர் டெலிவரி பண்ணிட்டு போய்க்கோ டேய் டோர் டெலிவரி நான் ஓ வீட்டுக்கு வந்து கிளப்பி கொண்டு போ அவ எனக்கும் மழை பண்றாடா போ போயிரு விரதத்தை கலைக்க மாட்டேன் போய் இருக்கிறத வச்சு பொங்கவும் வாடி சேச்சி வர பிசினஸ் வேண்டான்னு பறையு போலாலி காலையில வந்த வியாபாரத்தை ஏன் இப்படி விரட்டிடுறீங்க அது வந்த வியாபாரம் இல்லடா மொத்தமா வெந்த வியாபாரம் சார் எஸ் ஆசடி இங்க சார் நான் போய் சோராக் லேட்டா வேலைக்கு வந்து சேட்டை போ ஆமா சோராக்கி போட்டு ஜட்டியும் தோச்சு போடுறேன் சம்பளத்தை மட்டும் கூட்டி கொடுத்துடா ஓவர பேசாம உள்ள போடா வணக்கம் சார் உங்களுக்கு என்னப்பா வேணும் முருகா முருங்கைக்கு எத்தனை வேணும் இல்ல சார் முருகேசங்கர் ஆளு செல்லியம்மன் கோயில் ஜங்ஷன் முருகேசன் செல்லியம்மன் கோயில் ஜங்ஷன் அட்ரஸ் கரெக்ட் தான் அவன் எதுக்கு நீ பார்க்கணும் டிவிடி பிளேயரை டெலிவரி கொடுங்க சார் அவன்கிட்ட தான் கொடுக்கணுமா ஆமா ஏன் சார் அவன் பார்க்கத்தான் சாதாரண ஆளா இருப்பான் ஆனா அவன் வேற மாதிரி இல்ல அவன் ஆளும் தோளுமா விளைஞ்ச கால் வளர்ந்த ஆம்பளை கோழி கூப்பிடுறதுக்கு முன்னாலே அலாரம் வச்சு கறிக்கட்டையை மின்னு கரகரன்னு பள்ள விளக்கி ஆளை கொள்ளும் கொடைக்கானல் குளிரில் அதிகாலையில் பச்சை தண்ணியில் குளிப்பான் சாமியை விட அவனுக்கு அவன் தங்கச்சி தான் பெருசு தூங்குற தங்கச்சி எழுப்பாம அவன் முகத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு ஸ்டவ் பண்ண தீயை எப்படி போடுவாங்கிற பாலை சுண்ட காய்ச்சி நெறி கட்டி திக்காசனை வடிகட்டி அளவோடு சர்க்கரையை தூவிட்டு மூணு ஆத்து ஆத்தி சுத்தமான கிளாஸ்ல ஊத்தி அப்படி நுரைய தூவி விட்டான்னா அப்படி ஒரு மனம் அதை அதிகாலையில் போடுற முதல் டீய முக்குருணி மாதிரி தனக்கு தொழில் கத்து கொடுத்த குருநாதருக்கு தான் கொடுப்பான் குருநாதர் யாருன்னு நினைக்கிறேன் நாடார் தான் நாடார் யார் நினைக்கிறேன் நான் தான் முருகேஷ் எங்க இருக்கான் யோவா எப்ப டென்ஷன் ஆகுற டென்ஷன் ஆகாம ஒருத்த அட்ரஸ் கேட்டு வந்தா ஏழு மணி நிக்க வச்சு கதை சொல்லிட்டு இருக்க கதை சொல்றானா உனக்கு முருகேசன் தானே பார்க்கணும் ஆமா ஏத்தமா இருக்கிற கடைக்காரன் காட்டுறதுக்கு இவ்வளவு நேரம் போட்டு அரு அருன்னு அறுக்கிற பவகார் தம்பி போன உடனே முருகேசான்னு கூப்பிடுறாதீங்க ஏன் முருகேசன் கூப்பிட்டா சுடுதண்ணியை தூக்கி தொப்புள்ள ஊத்தி போடுவான் வேற எப்படி கூப்பிடுறது கங்காருன்னு கூப்பிடுங்க கங்காருன்னா அவனையே சொல்லுவான் என்ன ஆர்ப்பாட்டம் செத்தடி நீ வணக்கம் கங்காருண்ணா ஏய் கடை முன்னாடி என்னடி கூட்டம் உடனே போனி ஆரம்பிச்சிருப்பாரு பாருடி யோ எந்தையா செத்து கித்து தொலைஞ்சிர போறோம் எந்தையா அண்ணே அரிவிக்கானுக்கு அவனையும் இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்க முதல்ல எந்திரி எந்திரின்னு சொல்றல்ல அது சரி தாயே எல்லாரும் வந்தமா அப்பா அப்பா எதுக்காக அவன் அடிச்ச ஒண்ணு இல்ல ஒரு வீட்டுக்கு தங்கச்சி முன்னாடி மன்னிச்சுட்டு போ மறுபடியும்
விட்டுடு. தங்கச்சி முன்னாடி மன்னிச்சு வெட்டுவல்ல. உனக்கு பயமே இல்லையாண்ணே? ரத்தம், காட்டெருமை, சிங்கம் இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. தங்கச்சிக்கு பயப்படணும். பள்ளம் தோண்டி புதைத்து 15 நாள் கழித்து எடுத்த புதையல் பொறுமையா குடினே. தொண்டை கொள்ளிக்கு ஆயிட போகுது. எரிசாராயம் எரிசாராயம் நாடார் காய்ச்சினதுரா தாய்ப்பால விட ஒஸ்தி. என்ன கள்ள தர இடத்துல நொல்ல தர்றேன் போல இருக்கு. நமக்கு அவன் தான் காவ மாட்டேன். ஒரு மஞ்சள் துணியில 100 ரூபாய் முடிஞ்சு போடு. அடுத்த வாரம் சந்தையில் ஒரு சேவை கொஞ்சம் வாங்கிக்கலாம். முதல்ல அவன் வயிறு ரொம்ப இருக்கு. ஒரு வழிய பார்ப்போ. சரி. ஏ தலைப்புல சுந்தரி, நீ எங்க கிளம்பிட்ட? சேவலுக்கு மசாலா யாரு தடவுறது? சேவலுக்கு மசாலா நாங்க தடவ முடியாது. நீ எங்கடா போற? பூண்டு நசுக்க. என்னது? இல்ல முதலாளி, இஞ்சி பூண்டு நசுக்க. போ. நீ நசுக்கிறியா இல்ல அவ உன்னை நசுக்கிறாளான்னு பாப்போம். பாப்போம். என்ன கூட்டம் கூட்டமா கிளம்பிட்டாங்க. என்ன கோவப்படுறாரு சொல்லு. பத்தொன்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 6-7 வயசு பயல சின்னதா ஒரு துணி மூட்டையை தூக்கிட்டு வந்தான். பால் வேணும், பால் வேணும், தண்ணி கம்மியா ஒரு பால் குடு, நல்லா ஆத்தி குடு. இந்த பால் இந்த குழந்தை எப்படி குடிக்கும்? நீ குடு, அது குடிக்கும். இதுல ஊத்து, சீக்கிரம் குடு. அவ்வளவுதான், அழுகாத அழுகாத. இந்தப்பா குடு குடு குடு. எப்பா நீ யாரியா? எந்த ஊரு? எனக்கு ஊர் உலகெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரே ஒரு ஒரு தங்கச்சி, அதை காப்பாத்தணும். அதான் ஸ்டடிக்கு வேலைக்கு போலான்னு வந்தேன். எஸ்டேட்டுக்கு வேலைக்கு போகலான்னு வந்தியா? அப்போ கொடைக்கானலுக்கு போனால் எஸ்டேட்டில் வேலை செஞ்சு பிழைச்சிக்கலாம்னு சொல்லிட்டாங்களா? எஸ்டேட்டுக்குள்ள பச்சை பிள்ளை தாங்காதுப்பா. உனக்கு வேலை தானே வேணும், நான் தர செய்யறியா? தம்பி உன் பேர் என்னப்பா? முருகேசன். உன் தங்கச்சி பேர்? தங்கச்சி பேர் அழகு. அழகா தாப்பா இருக்கு. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்பா அந்த பாரத்தை இறக்கி வச்சுட்டு வேலை செய்யலாமல்ல? அடே கங்காரு மாதிரி எல்லாம் இருக்க. கிண்டல் பண்ணாத, எனக்கு பிடிக்காது. நான் தப்பா சொல்லப்பா, கங்காருங்கிறது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு மிருகம். அது நம்ம ஊர் மான் மாதிரி தாவி தாவி குதிச்சு ஓடும். தாய் பாசத்துக்கு உதாரணமான ஒரு மிருகம்.
நம்ம ஊர் ஜனங்க குழந்தை பெற்று குப்பை தொட்டியில போட்டு போயிடுறாங்க. ஆனா அது அப்படி இல்லை. தான் குட்டி தானா இறதேடுற வரைக்கும் தன்னுடைய அடி வயிற்றுல வச்சு பொத்தி பொத்தி பாதுகாக்கு. உன்னை பார்த்த உடனே அது ஞாபகம் வந்துருச்சு. அதனாலதான் உன்னை நான் கங்காருன்னு கூப்பிட்டேன். நிலவே அராரோ உனக்கு நானே தாயாரோ அழுக்கு தங்கமே ஆராரோ எனக்கு நீதான் தாயாரோ வெச்ச நிலவே கண்ணுரங்கு குட்டி வெச்ச நட்சத்திரம் கண்ணுரங்கு எல்லாமே தொலைஞ்சாலோ என் சொத்து நீதானே சாமிக்கு பிறகு நீதானே உறவு நான் சாகும் போதும் கூட இரு அத்தா நலவே ஆராரோ உனக்கு நானே தயாரோ அடி எழ விட்டு வாழப்பூவே இன்னும் என்ன அச்சம் ஓ புன்னகை மட்டும் போகும் பத்து லட்சம் ஓ கண்ணாடி கண்ணும் மேலே காணும் சின்ன மச்சம் அது கடவுள் வச்ச திருஷ்டி போட்டின் உச்சம் நீ மச்சக்காரி புகழ் உச்சக்காரி நான் பிச்சக்கார ஏ தர்மத்தாய நீ தங்க கட்டி நான் தகர பெட்டி உள்ளங்கை மாலையே உசுருள்ள சிலையே உன் தந்தை தாயாக வந்தேன் நானாகவா நட்டு வச்ச பூவாழ கண்ணு முதல் மொட்டு விட்டு பூத்து போச்சு நின்னு அட உத்து உத்து பாக்கு தையா ஒரு சனோ நின்னு ஒரு அம்மன் கோயில் சிற்பம் காணோ நின்னு ஏ கண்ணித்தானே உன காக்கத்தானே அட நான் வந்தேனே ஏ அன்பும் நீயே என் நாயும் நீயே என் சாவும் நீயே வேட்டைக்கு தப்பிச்ச காட்டானே மறையாரை கேட்ட அங்குசையாறு நீதானே ஒழுக்கு நிலவே யாராரோ உனக்கு நானே தாயாரோ நீ வராட்டி
உன்ன பல்லக்கில தூக்கிட்டு போக ராஜகுமாரன் வருவானா? ராஜகுமாரன் வராட்டி ஒரு ராட்சசம் வருவான். குட்டி வெளியே வர மாட்டங்கறா? நீங்க தான் பெரிய மனசு பண்ணி அவளுக்கு ஒரு வழிய காட்டணும். நான் தொழில் இறக்கி விட்டதுல முக்காவாசி பேரும் லட்சாதிபதியாகவும் கோடீஸ்வரியாகவும் ஆயிட்டாங்க. சிங்கப்பூர்ல இருந்து ஒரு புது பணக்காரன் வந்திருக்கா. அவ புதுசா கேக்குறா, இந்த லட்சணத்தை கொடுத்தா லட்ச லட்சமா தருவா தடுவா. ஐயோ, ஆனா அவதான் மொரண்டு பிடிக்கிறாளே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வா செல்லம், வா. வழிய விடு. விடுற, நீ தான் என் வழிக்கே வரமாட்ற. இங்க பாரு, எனக்கு இதுல இஷ்டம் இல்ல. தயவு செஞ்சு என்ன தொல்லை பண்ணாம இங்க இருந்து போயிரு. என்னடா ரொம்ப செலுத்துக்கிற, வாடி. என்ன பிட்டு உங்க அக்கா கிட்ட அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, ஆல்பத்துல போட்டோ சரியாச்சு, வாடி. தயவு செஞ்சு என்ன பிட்டு, இல்லனா நான் ரொம்ப கெட்ட விளையாடுவேன். என்னடி ரொம்ப தொல்ற, வா வாடி. யோ, இவன் என்கிட்ட வம்பு பண்ற என்னன்னு கேளியா? யோ, என்னன்னு கேளியா? இந்த ஊர்கார பயல்களுக்கு நான் யாருன்னு தெரியண்டி. உனக்காக எவனும் என்ன பகிச்ச மாட்டான். என்ன அவளை விடுறா? உனக்கு மரியாதை போயிட. அவளை விடுறா? ஏய் ரிவிட்ட, அவனு என்னன்னு போய் கேள்றா. நம்ம சமாதானமா போயிடுவோம். உன் தலைய செதற அடிச்சிட்டு நான் ஜெயிலுக்கு போயிருவேன். என் தங்கச்சி தனியா இருப்பா, அதனால விடுறேன், ஓடி போயிடு. கடக்கார மாமன் காதுல இது விழுந்துச்சு, 32 பல்லும் கொட்டிடும். பய முடிட்டு கட. கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்றி. ஹெல்ப் தானே, செஞ்சிருவோம். என்ன பண்ற பாருடி, தலையை அசிங்கப்படுத்துற. உன் தலைக்கெல்லாம் நெரிச்சு தாண்டி இருக்கு. ஏய், தலை நரைச்சாலும் தலை தலை தாண்டி. இப்ப உன் ஆள என்ன பண்றேன்னு பாரு. ஏய், ஏண்டி என் தளபதி அசிங்கப்படுத்துற? அவர் யார் தெரியுமா? துப்பாக்கி சுட்டுப்படுவார், சுட்டு சுடுவாரு, சுடுவாரு. என் தலை யாருன்னு தெரியும்ல? பில்லா, AK-47. முதல்ல உன் ஆள ஒழுங்க ஒரு ஸ்டெப் ஆட சொல்லுடி. ஏய், என் தலை முட்டி போட்டெல்லாம் ஆட தேவையில்ல. தலை வந்து ஸ்டைலா நின்னாலே போதும். தியேட்டர்ல கிழியும் கிழியும் கிழியும். நீ
ஏண்டி சண்டாளியல குளிச்சிட்டு சுத்தோத்தமா அரமேல அழுக்கு தண்ணிய தூக்கி ஊத்துறீலே அப்படி உங்களுக்கு என்னடா பிரச்சனை தலைய அசிங்கப்படுத்துறா ஏன் தலைபதி அசிங்கப்படுத்துறா ஓ தல தலவதி காத்து இந்த சண்டையா ஆமா அட விளங்காத கழுதையில அங்க என்னடானா தலைவதிக்கு பிறந்த நாள்னா தலை பிரியாணி கிண்டி போடுறாரு தலைக்கு பிறந்த நாள்னா தலைவதி கேக் வெட்டி கொண்டாடுறாரு அவு ஒண்ணா இருந்தாலும் நீங்க பிரிச்சிருவிய ஒரு கடி நீ முதல்ல பொட்டலத்தை ஒழுங்கா மடிக்க கத்துக்க அப்புறம் பேசு உன்னைய கண்டிப்பா மடிக்கிறேன் டி ஆசைப்பட்ட ஆண்களுக்கெல்லாம் வாலிபத்தை வாரி இறக்கி மல்லலே வா வாடா மலரே வா வசந்த கோகிலமே வா நீ இந்த ஊர்ல பெரிய மனுஷன் தானே ஆமா இங்க நடக்குற அநியாயத்தை கேட்க மாட்டியா என்ன அநியாயம் ஓ இறக்க சுபாவத்தை பயன்படுத்தி எவனாவது காசு தரேன்னு கூட்டிட்டு போய் கம்பெனி நிறுத்திட்டானா அது இல்லையா அந்த கங்காரு பைய கண்ண காத காட்டி என் கூட பிறந்தவள மயக்கி விட்டாய் ஏய் சல்லாப சரசா இங்க பார் இதுவரைக்கும் நீ மெய்ய மட்டும் தான் எடுத்துக்கிட்டு இருந்த இப்ப பொய்ய விக்க ஆரம்பிச்சிருக்கற கங்காரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவன் ஒரு கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி அவன் கண்ணுக்கு அவன் தங்கச்சியை தவிர வேற யாரையும் தெரியாது அவனை பத்தி தப்பா பேசாத அழகு என்னனா மார்க்கெட்டுக்கு போறேன் பைய எடுத்துட்டு வா சரிண்ணா ஏய் நான் போய் குடுக்குறேன் குடுறி யோ இன்னையில இருந்தாவது இவளுக்கு நல்ல புத்தி இன்னொரு கஸ்தூரி மஞ்சளோ ஒரு சிங்கர் போட்டு வாங்கி ஐயோ அங்க பாரு அங்க பாரு பப்ளிக்கா புருஷ பொண்டாட்டி மாதிரி நடந்துக்கறாங்களே இத கேக்க யாருமே இல்லையா ஒரு 10 ரூபாய் கூட வாங்காம அவன் கூட குடும்பம் நடத்திடுவா போல இருக்கே அவனை நான் சும்மா விட மாட்டேன் கேரத்து மாந்திரிகத்தால அவன் கைய கால மொட்டக்கல ஏன் பேர் சாலக்குடி சரசா இல்ல ஐயோ சரசா அதெல்லாம் அவன ஒண்ணும் பண்ணாத பணத்தை வேஸ்ட் பண்ணாத அவங்க பின்னி பெனிஞ்சிட்டு இருக்காங்க நீ மாமா மாதிரி பாத்துட்டு இருக்க அவங்கள நான் என்ன பண்றேன் பாரு மாமா மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கானா என்னடா தொழில அவளுக்கு பண்ற ஆளுக பேரை எனக்கு சூட்ற ஆளுக பாட்டிக்கிட்டு வா வா ஏதாவது புது டிக்கெட் இருக்கா நானும் வல வீச தான் வந்திருக்க ஒரு நல்ல வாசனையும் கெட்ட வாசனையும் சேர்ந்து வருது சரசா தங்கச்சிய ஒரு வாட்டி அடைஞ்சிட்டா அப்புறம் செத்தே போயிடலாமியா சரி வராத அதை விட்டுரு யோ அவ விஜய் பைத்தியமியா விஜய் படத்துக்கு ரெண்டு டிக்கெட் வாங்கி கொடுத்தா அவளே வந்துருவாயா இவ அவ அக்கா மாதிரி இல்ல ரொம்ப டேஞ்சர் பார்ட்டி அப்படின்னா பக்கத்துல வர்ற மொசக்குட்டியை கற்பனை கொடு ஏய் குந்திரம் அவ ஏ ஆளு அவளை பத்தி தப்பா பேசாத என்னையா சொல்ற என்ன சொல்ற செல்லம் சறுக்குன்னா அழகு முறுக்கு சரசா தங்கச்சியை வச்சு லட்சம் லட்சமா சம்பாதிக்கலாம் அத்தனை லட்சத்தையும் கொண்டு போய் அழகு காலில் கொட்டி வாழ்நாள் பூரா வச்சு அதுதான் குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும் குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும் ஏய் இரு நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன் உனக்கு என்ன வேணும் சீக்கிரமா சொல்றேன் டவுன்ல உன் ஆடு நடிச்ச படம் ஓடுது வரியா போல மந்திரம் உன்கிட்ட கொடுக்க சொன்னான் நடிச்ச படம் ஓடுது ஒரியா போலாம்
வழி தாங்க மாட்டேன், நான் பறந்தே போயிடுறேன். கோயம்புத்தூர் ரெயின்போ பண்பலை 103 இது மகளிர் நேரம். இவர் இனிய பாடலோடு நிகழ்ச்சியை தொடங்குவோமா? கொஞ்ச நாள் பொறுத்தலை ஒரு வஞ்சி கொடி இங்க வருவாண்டில் போடுப்பா அந்த வெண்ணில மறுபடியும் போட்டுட்டானா? புது டிவி வர வரைக்கும் சாப்பிட மாட்டே, சமைக்க மாட்டேன். அதுக்கிட்ட சொல்லுங்க. நீயும் உன் அண்ணன் இருக்கிற கோபத்தை டிவி மேல தான் காப்பில போட்டோம். உன் அண்ணன் எந்த அளவுக்கு கோபக்காரனோ அதே அளவுக்கு பாசக்காரன் தானே. நீ வருத்தமா இருக்கிறத பார்த்தா அவன் மனசு தாங்காது. போய் சாப்பிட்டு அவனுக்கு எடுத்து வை, பய பசி தாங்க மாட்டான். வந்துட போறேன். புது டிவி வாங்கிட்டு வந்துட்டேன், போய் சாப்பிடு. இனிமே டிவியை உடைச்சா நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன் சொல்லிட்டேன். சீக்கிரம் கனெக்ஷன் கொடுத்துட்டு போ. சரிங்க. இதுக்கு மட்டும் அத்து விட்டுருங்கடா. ஏய், இவ்ளோ டிவிடி வச்சிருக்க? நான் தலையோட எல்லா படமும் வச்சிருக்கேன். அப்ப நீயும் தலையோட ரசிகனா? இல்ல, வெறிய. ஏய், நானும் தலையோட ஃபேன் தான். நீ தலைய நேர்ல பாத்திருக்கியா? இல்ல. நீ அவர் கூட போட்டோவே எடுத்திருக்கேன். நிஜமாவா? ஆமா. ஐயோ, அவர் நேர்ல எப்படி இருப்பாரு? வெள்ளக்கார தோர மாதிரி இருப்பாரு. பக்கத்துல போய் நின்னா வெளிச்சாண்டிக்கும். அவர் குணம் எப்படி? உன்கிட்ட பேசினாரா? நீ என்ன வேலை பாக்குற? வருமானம் எல்லாம் 10 தான் கேட்டாரு. வேற என்னெல்லாம் பேசினாரு? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, லவ் பண்றியான்னு கேட்டாரு. நான் கல்யாணம் ஆகல, ஆனா கண்டிப்பா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் சொன்னேன். தலை அதுன்னு சொல்லி சிரிச்சாரு. ஏன் அப்படி பாக்குற? ஒண்ணுல, சும்மாதான். கிளம்பு. துரத்தி விடுறாளே, எப்படி கரெக்ட் பண்றது? நீ தலைப்படம் என்னெல்லாம் பாத்திருக்க? ரொம்ப கம்மியா தான் பாத்திருக்கேன். அண்ணனுக்கு தலைப்படம் பார்த்தா கோவம் வரும். அதான் இந்த என்னது ஆசை பாரு. நெஞ்சு குழிக்குள் முள்ளு முளைச்ச காதல் வந்ததென்று அர்த்தமா? பட்ட பூச்சிக்கு பல்லு முளைச்ச காதல் வந்தது என்று ஊசி வேடி போட்டு கிச்சு கிச்சு பண்ணும் காதல் உசுரம் மட்டும் விட்டு பொண்ணாக தின்னும் கலகம் எல்லாம் பண்ணும் காதல் நெஞ்சு கூடிக்குள் முள்ளு முளைச்ச காதல் வந்தது என்று அர்த்தமா?
ஏன் முழங்கிட்டே இருக்க? பேசாம தூங்கு. வெளிச்சம் கண்ணை கூசுது. காதல் கோட்டை. அழகு அழகு நில்லு. உன் டிவிடி எனக்கு வேணாம். ஏன் அழகு? உன் மனசுல ஏதோ தப்பா நினைக்கிறேன். இல்ல அழகு, இத பார். இனிமே இந்த எண்ணத்தோட என்ன பார்க்க வராத. வந்த என் அண்ணகிட்ட சொல்லிடுவேன். என் அண்ணனை பத்தி உனக்கு தெரியாது. உயிரோட இருக்கணும்னா இனிமே என்ன பார்க்க வராத. அழகுதான் என் உசுறு. அவ இல்லாட்டி நான் செத்துருவேன். தாரணி கந்தன் காலடியை வணங்கிரா பண்ணுங்க மோலாலி. ஏன்னா நம்ம என்ன மஞ்சட்டு மாடா பிடிக்க போறோம், வேட்டி எவுத்துடுனா. அப்புறம் இன்னொரு விஷயம், நாம தான் பொண்ணு கொடுக்க போறோம். போன உடனே சிரிக்கணும், கையெடுத்து கும்பிடணும், தன்மையா பேசணும், அடக்கமா நடந்துக்கணும். வாங்க வாங்க வந்துட்டோம். மணிக்கு அக்கா விட்டுக்காரா? ஆமாங்க. பேசிட்டுங்க, காபி எடுத்துட்டு வரேன். எனக்கு வர காபி. ஆ சரிங்க. மணி, தொழில் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கியா? பிடி சீட் குடிப்பியா? இது ஒண்ணுதரா? என் மச்சானுக்கு தண்ணி தம் அடிக்கிற பழக்கம்லாம் இல்லைங்க. என்ன கொஞ்சம் அஜித்க்கு இருக்க, மத்தபடி ரொம்ப நல்ல பையன். காபி எடுத்துக்கங்க. எடுத்துக்கடா, இல்லைனா கை நினைக்கல ஆயிடும். இந்த இடம் உனக்கு. டீ மாஸ்டர்ல அதான் சூடு பழகிருச்சு. என் தம்பி பிளஸ் டூ பாஸ் பண்ணியிருக்கான், சொந்தமாக வேணும் வச்சிருக்கான். நாங்களும் பல ஊரில் பொண்ணு பார்த்துட்டோம், எந்த பொண்ணுமே வேணாம், இவ தான் வேணும்னு ஒத்த காலில் நிற்கிறேன். சந்தோஷம். எங்களுக்கும் பையனை பிடிச்சிருக்கு. ஒரு நல்ல நாளில் பொண்ணை வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அப்பவே பரிசத்து போட்டுங்க. நாங்க லௌகீகம்லாம் பேசலங்க. உங்க பொண்ணுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. நான் வச்சிருக்கிறதெல்லாம் என் தங்கச்சிக்கு தான். ஆனா மாப்பிள்ள என் வீட்டோட இருக்கணும். அது எப்படி? எனக்கு சம்மதம். டேய், அழகு கூட நான் வாழணும். அதுக்கு நீங்க என்ன கண்டிஷன் போட்டாலும் நான் ரெடி. எனக்கு என் தங்கச்சியை தவிர வேற எந்த உறவும் கிடையாது. நான் சாகுற வரைக்கும் அவ என் கூடவே இருக்கணும். அவளை என்கிட்ட பிரிச்சிடாதீங்க. அதான் கட்டிக்க போறேன்னு சொல்லிட்டானே, அப்புறம் நாங்க என்ன சொல்றது? அப்புறம் என்ன, ரெண்டு தரப்புக்கும் சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தான். வரங்க. என்ன நாடா இருந்த பக்கம்? கல்யாண வேலையா வந்தோம். டிக்கெட்டு யாருக்கு? கல்யாணம் இந்த காட்டுமிக்கா? இது என் ஏரியா. நான் கை தட்டுனா 100 பேர் சேர்ந்துருவான். உடம்பு பூ பூ புண்ணு படாம போயிடு. நாம ஒரு நல்ல காரியத்துக்கு வந்திருக்கோம். வீணா பிரச்சனை வேண்டாம், வா போயிடலாம். டேய், நீ என்ன கை நீட்டி அடிச்ச, அதுக்கு நான் கணக்கு வச்சிருக்கேன்டா. நான் நல்ல பாம்பு, நாக்கில விஷத்தை வச்சு அலையறேன். பழைய பிரச்சனை எதுக்கு? இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு இருக்க. வண்டியில ஏறுப்பா, வண்டியில ஏறு. வர புதன்கிழமை உங்க வீட்டுக்கு வர்றோம். அன்னைக்கே நிச்சயத்தை வச்சுக்கலாமா? அக்கா சொல்ல சொல்லிச்சு. நல்ல விஷயத்த சொன்னப்பா, நல்ல விஷயத்தோட வீட்டுக்கு போய் மணி. நீ தான் அந்த தொழில் வளர்த்து குட்டிக்காளா? ஆமா. நல்லா இரு, நல்லா இருக்கணும். வேற யார் செய்வாங்க? தள்ளு. அந்த பையல உனக்கு பிடிச்சிருக்கா? யாரு? அந்த மணிகண்டன. எனக்கு உன்னை தவிர வேற யாரையும் பிடிக்காது. நல்ல பையனா தெரியறான், சொந்த தொழில் பண்றான், குடும்பமும் நல்ல குடும்பமா தெரியுது. இல்லனா நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா உனக்கு வேற யார் இருக்கா? யோசு, நம்ம வீட்டுல மாடு வளர்க்குறோம்ல, இந்த மாதிரி அவனும் ஒரு ஓரமா கடந்துட்டு போறான். அவன் வீட்டோட மாப்பிள்ளையா வரங்கிறான். கால காலத்துல உனக்கு கல்யாணம் ஆகணும். நீ பெத்து போற பிள்ளைகளை
நான் கொஞ்சிக்கிட்டே போய் சேரணும், அதான் என் ஆசை. அப்படி பேசாத, நான் அழுதுருவேன். சே, நெருப்பு நான் சுற்றுமா? எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, உனக்கும் பிடிச்சிருந்தா சொல்லு, அவனையே கட்டி வைக்கிறேன். இப்ப ஏன் என்ன பாடா படுத்துற? நான் போய் ஒல வைக்கிறேன். அழகே, உனக்கு பிடிக்கும்னு அதை கொடுத்து விட்டான் மணிகண்ட. பட்டாம்பூச்சிக்கு பல்லே முளைச்சா காதல் வந்ததென்று அர்த்தமா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன சீடில தூது விடுறியா? இல்ல, நீ சிக்னல்ல இருந்து துணிச்சல இருந்தா நேர்ல வந்து சொல்லணும். ம் புடி உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். நெஞ்சு குழிக்குள் முழுது முளைச்சா காதல் வந்ததென்று அர்த்தமா? பட்டா பூச்சிக்கு அள்ளே முளைச்சா காதல் வந்ததென்று அர்த்தமா? உச்சந்தலைக்குள்ளே ஊசி படி போட்டு கிச்சு கிச்சு பண்ணோம் காதல். உசுரம் மட்டும் விட்டு ஒவ்வொன்றாக தின்னோம் கலகம் எல்லாம் பண்ணோம் பல்லாத காதல். நெஞ்சு கொடுக்குள் முழு முளைச்சா காதல் வந்ததென்று அர்த்தமா? பட்டா பூச்சிக்கு பல்லு முளைச்சா காதல் வந்ததென்று அர்த்தமா? என்னடி ஒரு மார்க்கமா இருக்க? நான் மணிய உசுறு குசுறா லவ் பண்றேன்டி. நீ இப்பெல்லாம் மணிய பத்தியே பேசுறடி, உங்க அண்ணனை நீ நினைக்கிறதே இல்ல. ஆமாடி, என் மனசு முழுக்க மணி நினைப்பாவே இருக்கு. என் அண்ணனை மறந்துட்டேன்னு தோணுது. ஏய், சும்மா சொன்னடி, நீ அவனையே நினைக்கிறதுல என்னடி தப்பு? அதாண்டி லவ். அழகு, பொண்ணா பிறந்தாலே புருஷ வர வரைக்கும் தான் அம்மா அப்பா அண்ணன் மேலெல்லாம் பாசம் இருக்கும். புருஷன் கூட வாட ஆரம்பிச்சிட்டா அந்த அன்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புருஷன் பக்கம் போயிடும். ஆனா என் அண்ணனுக்கு யாருமே இல்லை, நானும் மறந்துட்டான். என் அண்ணன் என்னடி பண்ணும்? உன்னை யாரடி மறக்க சொன்னா? அவரை எனக்கு கை மாத்தி விட்டுரு. ம், தா மணி அடிச்சிருச்சு, இனி ஒரு மணி நேரம் மாறி மாறி கொஞ்சுவீங்க. கொஞ்சுங்க கொஞ்சுங்க, நான் வரேன். ஹலோ, கொஞ்சம் கம்மியா குடுறா, கும்பி கரிகிற போது உன் கூட அடிக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்குறா. யோ, மருதாணி போட்டு விடு. போட்டு விடியானா? ஏ ஏரியாவில என்ன கை வைக்கிற குள்ளா? அரை மணி நேரத்துக்கு முன்னால பூத்த அள்ளிப்பூ மாதிரி நிக்குது, ஆசைப்பட்டு கேக்குது, போட்டு விடுறா. இப்ப நீ போட்டு விடுறியா இல்ல நான் குப்பையில தூக்கி போடுவா? போட்டு விடுறா. யோ, போட்டு விடியா? ஐயோ, எனக்கே ஒரு மாதிரியா இருக்குறா, போட்டு விடுறா. ஏண்டா என் பாடி லாங்குவேஜ் வச்சு மாத்துறீங்க, போட்டு விடுறா. போதுமா, போ. ஒன்ன மாதிரி என்ன பண்ற? குளிச்சிட்டு இருக்கேன். டிரஸ்ஸே இல்லாம தானே? நாளைக்கே உன் வீட்டுக்கு வர்றேன், உன்னை நிச்சயம் பண்றேன், அப்படியே உன்னை கண்காணாத இடத்துக்கு தூக்கிட்டு போயிடுறேன். Thank you.
பையன் நல்ல போதையில இருந்திருக்கான். ஹேர்பின் மென் ஓரத்துல நின்னு ஒண்ணுக்கு போறப்ப தடுமாறி பள்ளத்துல விழுந்திருக்கான். ஒரு வாய் கஞ்சியாவது குடியா? இந்த ஓடி போறேன். முதல்ல கஞ்சி குடி. ஓடிங்கல்ல. யோ கஞ்சி குடியா? ஒரு மண்ணு வேணும். அங்க ஒருத்தி சாக கிடக்குறா, வந்து என்னன்னு கேளு. ஏய் கஞ்சிக்குடி, ஏய் கஞ்சிக்குடி, எந்திரிச்சு கஞ்சிக்குடி, இப்ப கஞ்சி குடிக்கல. கஞ்சி குடிக்கல, நான் இல்லாம போயிடுவேன். விஷயத்துக்கு போய் இப்படி உடஞ்சு போயிட்ட? என் தங்கத்துக்கு இப்படி ஆயிப்போச்சு சார். இப்ப என்ன ஆயிருச்சு? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்படி நடக்கலையேன்னு மனசை தேத்திக்க. 19 வருஷம் தபஸ் மாதிரி இவ்வளவு மட்டுமே நினைச்சிட்டு இருக்கேன். தபஸ்ன்னு சொன்னி, அதான் தபஸ்ன்னு சோதனை வரும். இப்ப உனக்கு சோதனை காலம். இதுல நீ எப்படி தைரியமா இருந்து உன் தங்கச்சிய கரசேக்க போறேங்கிறதுலதான் உன் பாசம் தெரியும். இத பாருப்பா, நடந்தது நடந்து போச்சு, இப்படியே விடக்கூடாது. சட்டுன்னு இன்னொரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருவோம். கூறுகட்ட சிரிக்கி, என் தங்கச்சி என்ன நினைச்சா? உன் தங்கச்சி தெய்வ பிறவிதான், அதுக்காக கல்யாணமே ஆகாம தாலி அறுத்தவ மாதிரி வாழ சொல்றியா? ஏப்பா, எப்படி ஒரு மாப்பிளைய பார்க்கத்தான போறோம், இல்ல இப்படியே விட்டுற போறியா? ஒரு நல்ல சம்பந்தம் நம்மள தேடி வருது. நம்ம சீப் நாராயண தம்பி இல்ல, அவனுக்கு நம்ம அழக கேக்குறாங்க. நல்லவன், நல்ல வேலையில இருக்கான். அவனுக்கு நம்ம அழக கொடுத்தோம்னா அழுக்குப்படாம காப்பாத்துவான். இதுக்கு அழக ஒத்துக்குமா? அவளை நான் சம்மதிக்க வைக்கிறேன். அழகு கஷ்டம்தான், ஆனா நீ மணிய மறக்கணும். அதுக்கு நீ இன்னொரு கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். வாழ்ந்தாதான் பொண்டாட்டியா, நம்ம மணிய மனசால அவ்வளவு நினைச்சிட்டி. உங்க அண்ணனை கொஞ்சமாவது நினைச்சு பாருமா. என்ன நினைச்சாலே மனசு ஆறல. ஏ ஃப்ரெண்டு, நீ நீயே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. என்னால மணிய மறக்க முடியலடி. முதலாளி, 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 முதலாளி! ஐயோ ஐயோ, என்னடா, நல்லா இருக்கீங்களா முதலாளி? என்னடா தூக்கத்துல எழுப்பிட்டு நல்லா இருக்கேனா? நான் நல்லா தான் இருக்கேன். ஐயோ, அதிகாலையில ஒரு கனவு கண்டனே. அதிகாலையில கனவு கண்டியா? அதிகால கனவு பலிக்குமே, கெட்ட கனவா? இல்ல முதலாளி, நல்ல கனவு. நல்ல கனவு எதுக்கு சாகாற? நடந்ததை சொல்லு. அம்மா, கடைக்கு பெரிய பூட்டா வாங்கி பூட்டலாம். நல்ல கனவாடா? இல்ல முதலாளி, நான் சொல்ற முழுசா கேளுங்க. பூட்டி புட்டு கொடைக்கானல்ல ஏல் ரோடு சங்சன்ல 18 மாடி கட்டடத்துல புதுசா ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஓபன் பண்றோம். நாமளா யாவரும் பிச்சுக்கிட்டு போகுது. பணம் கொட்டோ கொட்டோ கொட்டிக்கிட்டு இருக்கு. ஐயோ, 2 கோடி ரூபாய்க்கு ஒரு ஃபாரின் கார் வாங்குறீ? 18 மாடி ஓனர் ஃபாரின் கார் வாங்குறது ஈஸியா சொல்றா? அதுல நீங்க பிரண்ட் சீட்ல உட்காருறீ? ஓனர் பிரண்ட் சீட்ல தானே உட்காருவாரு. டிரைவரு 300 கிலோமீட்டர் ஸ்பீடுல ராக்கெட் லெவலுக்கு போற.
300 கிலோமீட்டர் ஸ்பீட்ல. அப்புறம் ஒரு முக்கு வளைவுல பிரேக் அந்துக்குறிச்சு. அப்புறம் 10,000 அடி பள்ளத்து கீழே கார் பல்ட்டி அடிச்சு ஜம்ப் பண்ணி கீழே விழுந்துருச்சு. அப்புறம் ஊரு புடத்தை எல்லாம் தேடின கழுகு நீங்க உங்க புடத்தை தேடி நான் வந்து நாயினாரி கடிச்சு தின்னு விடுச்சு. என் புடத்தையா? நாலே நாள் தகரம் மட்டும்தான் மிஞ்சிச்சு. அதை எடுத்துக்கிட்டு நான் மேல வந்து ஆனா என்னால முடியாது. என்னால முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன முடியாது? ஆனா அவ்வளவு பெரிய கடைக்கு என்னால முதலாளியா இருக்க முடியாது முதலாளி. அவ்வளவு பெரிய உங்க கடைக்கு நான் முதலாளியா இருக்க முடியாது முதலாளி. இது கனவா இல்ல உன் அடிமன் அரிப்பா? டேய் நீ போய் தானே சொல்ற? சத்தியமா சொல்றீ முதலாளி. உங்க அம்மாங்கள சத்தியமா நான் கண்டது கனவு முதலாளி. ஐயோ பாபா. டேய் அருங்கா, அங்க என்னடா சத்தம்? ஒரு தாய் குரங்கா அதோட குட்டி செத்து 4 நாள் ஆயிருச்சு. அந்த குரங்கு குட்டியை தூக்கிட்டே அழையுதுக்கா. கையில குட்டி அழுகி கிடக்குது. குரங்கு செத்த அனுமார் தோசம்ல, அதனால குட்டி எடுத்து பொதிக்கிறதுக்காக பிடிக்க போறக்கா. அதுக்கு குட்டி செத்த விஷயம் தெரியுமா? தெரியாம இருக்குமா? உசுரல்ல குட்டி குரங்கு கட்டி பிடிச்சிட்டு இருக்கோம்ல. பின்னையே செத்து குட்டிய அதை விட மாட்டேங்குது. பாசம்தான், வேற என்ன? குரங்கும் மனுஷங்க மாதிரி தானே. நாம மட்டும் விட்டுறோமா? அப்ப என்ன ஆகும்டி? என்ன ஆகும்? குரங்கும் பட்டினி கிடந்து சாகும். ஏன் இப்படி குரூரமா சொல்ற? உசுர கொள்ற பெரிய எம பாசம் தாண்டி. உங்க அண்ணனும் இந்த தாய் குரங்கு மாதிரிதான் உன்னையே பிடிச்சிட்டு விடாம சாக போறாரு. உனக்கே தெரியும், உங்க அண்ணனுக்கு எல்லாமே நீதான். இப்படி நீ அடமா கல்யாணம் வேண்டான்னு சொன்னீனா அவர் வாழ்க்கையில எப்படி சந்தோஷம் வரும்? உன்னையே நினைச்சுக்கிட்டு சாப்பிடாம தூங்காம அணு அணுவா சாக போறாரு. அதாண்டி நடக்க போது. என்னம்மா நீங்க சொல்ற ஆளை நான் கட்டிக்கிறேன், உடனே கல்யாணம் பண்ணி வைங்க. என்ன நடந்துச்சு? யாராச்சும் திட்டினாங்களா? என் அண்ணனுக்கு ஒரு நல்லது நடக்கணும், அதுக்காக நான் யார வேணா கட்டிப்பேன். இந்த ஊர்ல எல்லாரும் அண்ணன் உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை தாம வசதியா பேசிட்டு இருக்காங்க. ஆனா நீ அவன் மேல வச்சிருக்கிற பாசம் 1,000 மடங்கு அதிகம்னு எனக்கு தான் தெரியும். நான் பாத்துக்கிறேன். பழனி மலை முருகா, இந்த முறையாவது அந்த பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்போம். என் தம்பி தலனமுறா புள்ள நல்ல படிப்பாளி, மதுரை டிவிஎஸ்ல ஃபிட்ரா வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. நீ குடிப்பியா? 1,00,000 ரொக்கம், 40 பவுன் நகை போடுறேன். சீர் சினத்தை எல்லாம் வேணுங்கிற அளவுக்கு செய்யறேன். என் தங்கச்சி நல்லா வாழணும், தட்ட மாத்துங்க. அப்ப நாங்க வரங்க. கிளம்புறோங்க. கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் தான்ப்பா இருக்கு. ஆளும் பேருமே வேலைகளை இழுத்து பிடிச்சா தான் கரெக்டா இருக்கும். நாடாரே, என்ன விசேஷம்? எங்க போனாலும் கழுகு மூக்கு வெத்த மாதிரி வந்துடுறான். என்ன விசேஷம்? இவன் தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சிருக்கு, இன்னும் 10 நாளையில கல்யாணம். மறுபடியும் இந்த வாட்டி எவ மாட்டினா? ஐயோ மாத்தனா சொல்லாதயா, இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை. நம்ம சீப் நாராயணல அவன் தம்பி கருணாகரன் தான் மாப்பிள்ள. வர்றேன்
நீ உடைச்ச பல்ல பொட்டலம் கட்டி வச்சிருக்கேன், வந்து கல்யாணத்துல மொய்யா போறேன். என்ன சொன்னாலும் புத்தி வராது. பல்ல உடைச்சிட்டு அவன் தங்கச்சியை கல்யாணம் பண்ண போறான். ஒரு ரத்தத்துல சூடு இருந்தா நீ ஏதாவது பண்ணணும். மனசுக்கு பிடிச்சவங்க சண்டை எடுத்து கழுவுப்பா. நல்ல நாளும் அதுவும் ஆசைப்படுது. சல வச்சு விடுறான் பைடா. உனக்கு நான் வச்சு விடுறேன். எனக்கு என் செல்லத்தை வைக்கணும். ஆசைய பாரு. இந்த வாங்க சார், வாங்க சார். நல்ல நேரம் முடியறதுக்கு முகூர்த்த கால் ஓடிட்டோம். கோச்சிக்காதீங்க. எதுக்கு கோச்சிக்கணும்? எங்க இருந்தாலும் முகூர்த்த கால் ஊனிருவீங்களே. நல்ல நேரத்துல ஊன்னா சரி. நம்ம அழக இங்க வா. இந்தா இந்த புடி அத குடு. இது அங்க வைமா. சுமங்கலியா 100 வருஷம் வாழணும். என்ன ஆபீஸ் விஷயமா சென்னைக்கு போறேன், அதனால உன் கல்யாணத்துக்கு நாள் இருக்க முடியாது. அப்ப என் கல்யாண சாப்பாடு சாப்பிட வர மாட்டீங்களா? நான் இவனுகளா இருந்து சாப்பிடுவானுங்கல. 3வது நாள் கறி விருந்துக்கு வந்து கவலைப்படாத. வாங்க. என்ன கவுன்சிலரே இவ்வளவு தூரம்? அந்த முருகேசன் கடை உங்களிடம் தானே? ஆமா, அது ரொம்ப நாளைக்கு முன்னால கொடுத்தது. அதை பத்தி என்ன? இப்ப அதெல்லாம் ஒண்ணு இல்ல நாடாரே. ஏரியா மக்கள் வந்து ஒயின் ஷாப் தூரமா இருக்குன்னு நடந்து போக கஷ்டப்படுறாங்க. அதனால பக்கத்திலே ஒயின் ஷாப்பையும் பாரையும் ஆரம்பிச்சோம்னு வைங்க, ஏதோ நானும் ஏரியா மக்களுக்கு நல்லது செஞ்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கும் ஊர்கா வியாபாரம் ஓஹோ நடக்கும்ல. கோயிலா கொண்டாடுற இடம் போயிட்டானா? அவன் செத்துட்டானா? அவன் திரும்ப வரமாட்டானா?
அவன் திரும்பி வர தாயா போறான். இந்த ஊரே பாராட்டுற அளவுக்கு அவன் வாழ்ந்து காமிக்க தாயா போறான். நீ பொறுப்புல இருக்கிறனால பொறுமையை நிக்க வச்சு பேசிட்டு இருக்க போய். யோ, நான் யார் தெரியும்ல? ஏய், கக்கூஸ் ஆசிட்டு எடுத்து கண்ணுக்குள்ள ஊத்தி போடுவ, மரியாதை போயிரு. குட்டி சவர கிடக்குதாம்ல. என்ன நடந்தாலும் அது கேக்குறதுக்கு ஆளே இல்ல. போயிரும் சொல்றல்ல போ. ஏய், எங்கடி கிளம்பற? கிட்ட வராத சொண்டா கிளடி. உனக்கு நாங்க நல்ல தாண்டி பண்ணுவோம். போயிரு. கிட்ட வந்து போ. போ 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 போ. இல்ல கழு தடுத்துற. போ போ. செல்லா கூப்பிடுது. சொல்லு செல்லா. பஸ் நிறுத்து. எதுக்கு? நான் வீட்டை விட்டு ஓடுறேன். எது ஓட போறமா? ஆமாயா, பஸ் நிறுத்து. ஏ செல்லத்தோட நான் ஓட போறேன். சாமான் இல்ல, ஒண்ணு இல்ல, போடா. டேய், கடை முன்னால கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க என்னடா பண்ற? மிரட்டாதயா. சோவா. ஆமாயா, அவள தேவமா எங்கடா போற? ஏ செல்லத்தோட போய் குடும்பம் நடத்தி வீடு ஃபுல்லா புள்ளைய பெத்து நாடு போட்டு வாழ போறேன். ஓ, அந்த செல்லம் சமிக்கை குடுத்திருக்கால. ஆமாயா, என் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிருச்சியா? டேய் சிவதான், சோத்துக்கு சிங்கி அடிக்கணும்டா. டேய், நான் முத முத குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது அவசரமா மடிக்கல்ட்ட மண்டைய உடைச்சு. கோபடாங்க சிவதான சார், நீங்க போங்க. அந்த பைய இருக்கட்டு, விளக்க மாத்த வாசல்ல வச்சிருக்கேன் பாரு. வெக்கம் கட்டவைய, வண்டிய நிறுத்துங்க. ஆமாங்கண்ணா. கை விட்டுட்டியே செல்லா. இன்னும் விடலை செல்லா. என்னை விட்டு போவாத செல்லா. உன்னை நம்பி நான் வேலையை விட்டுட்டு என்னைய கை விட்டுறாத செல்லா. ஏய் செல்லா, அழகு. மதியான பஸ்ல வந்தியா? ஆமாண்டி, நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன குறை? பாரு, நான் நல்லாதானே இருக்கேன். இங்க நிறைய வேலை இருக்கு, தியேட்டர் இருக்கு, பக்கத்துல பேச்சு தனக்கு பொன்னமாக்கா இருக்காங்க. எல்லா சினிமாவும் ஈவினிங் ஷோவே போய் பாத்துருவோம். பொன்னமாக்காக்கு சினிமானா உசுறு. எனக்கும் இப்பெல்லாம் எல்லா படமும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமே என்னால அங்க வந்தா சினிமா இல்லாம இருக்க முடியுமான்னு தெரியல. சரி சரி, உள்ள வா வா வா. ஏண்டி இப்படி இருக்க? எப்படி இருக்கேன், நல்லதானே இருக்கேன்? இல்ல, நீ நல்லா இல்ல. உன் மனசு தீயா எரியுது. வேணும்னே ஜாஸ்தியா பேசுற. வழிஞ்சு கலகலப்பா இருக்க. இல்லடி, நிஜமாவே நான் நல்லா தான் இருக்கேன். இப்ப என்ன செய்யணும் சொல்ற? நான் அழுதுகிட்டே இருக்கணுமா? நான் எந்த தப்பும் பண்ணல, ஆனா எல்லா துக்கத்தையும் அனுபவிச்சுட்டேன். சாக மனசு இல்ல, அதான் உசுரோட இருக்கேன். என் தலையெழுத்து ரெண்டு பேரை காவு வாங்கிடுச்சு நினைக்கும் போதுதான் தாங்க முடியலடி. எல்லாம் சரியாயிடும். இப்ப அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் அந்த மார்க்கெட்ல லோடு மேனா இருக்கிறான். ஒரு மணி நேரத்துல ஒரு லாரி லோட ஏத்துறான் இறக்குறான். அப்புறம் ஒரு வாரத்தை கேட்க மாட்டியா? எப்போ வந்தீங்க? எப்படி இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? எப்போ வந்த? எப்படி இருக்க? போதுமா, இதான் மரியாதையா? வீடுங்க அவனுக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. முடியாதா, உள்ள போய் பாரு, உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் காத்திருக்கு. முடியாதா, லாரி வந்துடும், ரோடு ஏற்றி விட்டு நான் வந்துடுறேன். மாமா வரேன் மாமா, வரேங்க ஐயா. பார்த்து பத்திரமா போ, பசங்க பைக் எடுத்தாவே பயமா இருக்குது. போறானே அவன் மச்சனை கல்யாணமாக ஒரு மாசத்துல பொண்டாட்டி செ
ஐயோ அழகு நீ சாப்பிட்டியா நாங்க அப்புறமா சாப்பிட்டுக்கறோம் நீ சாப்பிடு நான் இவ்வளவு நேரம் சாப்பிடாட்டி உன் உடம்பு என்னத்துக்கு ஆகும்
எடுத்துட்டு வா. எதை நம்பி இங்க வந்த? எப்படி இருக்க? என்ன விஷயம்னு கேட்காம உன்னை ஏறெடுத்து பார்க்காம போறாரு? இன்னும் எவ்வளவு நாளைக்கிடையே அவரை நம்பி காத்திருக்க போற? அவர் மனசுக்குள்ள நீதான் இருக்கு. ஆனா ஓரத்துல எனக்கு ஒரு இடம் இருக்கு, அது எனக்கு தெரியும். சாப்பிட்டிருந்தா வயிறு தான் நிறைஞ்சிருக்கும், ஆனா இப்ப மனசு நிறைஞ்சிருக்குடி. சாய்வது உன் தோளோடு, மூச்சு ஓஞ்சாக்கா ஓய்வது மார்போடு. என் ஏத்தத்துக்கும் இறக்கத்துக்கும் என்ன தோற, நான் சேர்த்துக்குள்ள பூத்து வந்த செந்த மர. உன்ன ஒரு தலையா காதலிச்சா தருதலையா சொல்லு தோற. பெஞ்சாக்கா மழை துளியோ மண்ணோடு, நான் வாழ்ந்தாக்கா வாழுவது உன்னோடு. ஏக்கத்துக்கும் இறக்கத்துக்கும் என்ன குறை, நான் சேர்த்துக்குள்ள
உள்ளூர்காரங்க நம்மளாலேயே குளிர் தாங்க முடியலையே, வெளியூர்காரங்க வெளியே தாண்டாம என்ன பண்ணுவேன்? பாப்பா கணேசே எங்க மாமா? மாமா வண்டியில இருக்காருங்க ஐயா. என்ன இது குளிருக்கு ஏதாமே கேம்பர் போட்டு உட்காந்துருக்கீங்க போல? உள்ளூர்காரனா குளிர் தாக்காதா என்ன? இந்த மலகு உங்க அண்ணன் டிபன் வாங்கி கொடுத்து விட்டாரு. எப்பா ஏன் குளிர்ந்து எடுப்பானீங்க? உங்க ஐட்டம் உள்ள இருக்கு, உங்களை சாப்பிட்டு தூங்க சொன்னாரு, முருகேசன் வர லேட் ஆகும். என்ன புதுசா இருக்கு? மூணு பிரியாணி சரக்கு. எங்க அண்ணன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தது இல்லையே? தெரியலம்மா, இன்னைக்கு ஈவினிங்ல இருந்தே உங்க அண்ணன் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. சரிங்கய்யா கிளம்புறேன். நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு போங்களேன். பரவாயில்லம்மா, இன்னொரு நாள் வரேன். செல்ல நீ சொல்லு. நீங்க சொன்னதான் கேப்பா, நீங்க சொல்லுங்க. நீ சொன்னா தங்க என்னது? இல்லம்மா அழகு, கணேசனை பத்தி விசாரிச்ச, ஆளை பார்த்தாவும் நல்லவனா தெரியுறான். அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்னால மத்தவங்க பட்ட கஷ்டம் போதும், நான் இப்படியே எங்க அண்ணன் கூட இருந்துடுறேன், என்ன விட்டுருங்க. ஏய், ஒரு பொம்பளை எங்க ஆண் துணை இல்லாம இருக்கிறது ரொம்ப கஷ்டம், புரிஞ்சுக்கோ. என்னால ஏற்கனவே ரெண்டு உசுறு போயிடுச்சே. கேட்டியே, இப்ப மட்டும் நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, இன்னும் ரெண்டு உசுறு போயிடும். உங்க அண்ணனை கொண்டுட்டு நானும் கழுத்த அறுத்துக்கிட்டு செத்துறேன். அறுவாளை விடு, கழுத்த அறுக்கறாளா. அழகு, செல்லத்தோட நிலைமையை நீ புரிஞ்சுக்கப்பா. நீ சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா தான் உன் அண்ணன் இந்த பொண்ணை நினைச்சாவது பாப்பான். நீ இப்ப கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா என் அக்காவும் அந்த டிக்கெட் பையலும் என்ன கூற போட்டு வித்துருவாங்க, புரிஞ்சுக்கோடி. பேசி பாப்போம். சாப்பிட்டியா? இன்னும் இல்ல. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்டா. என்ன? இல்ல, சாரோட மச்சான் கணேசனுக்கு உன் தங்கச்சி அழக கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஆசைப்படுறாரு. தாலி அறுத்தவனுக்கெல்லாம் என் தங்கச்சியை தரமாட்டேன். இப்பா அப்படியெல்லாம் பேசாத. உன் தங்கச்சி வாழ்க்கையில் நடந்த மாதிரி அவன் வாழ்க்கையில உனக்கு நடந்துருச்சு. அவன் ரொம்ப நல்லவன். இதுக்காக தான் எங்களை அங்கிருந்து கூட்டிட்டு வந்தீங்களா? டேய், என்னடா சார் எடுத்து பேசிட்டு இருக்க? நான் சொல்றதை கேளுறான். யாரையும் அதை கேட்கறதுக்கு? என் அப்பனா இல்ல சித்தப்பனா? என்னை பத்தி என்ன நினைக்கிற எனக்கு தெரியாதுடா. ஆனா உன்னையும் உன் தங்கச்சி என் பிள்ளைகளா தான் நான் நினைக்கிறேன். உங்க ரெண்டு பேரும் விட்டா வேற எனக்கு நாடி இல்லடா. பாத்தீங்களா சார், சின்ன வயசுல கடகடையா வேலை செஞ்சு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனாலுக்கு செட்டில் ஆகி அவங்க ஒதுக்கிட்டாங்க. என்னை பத்தி யாரும் நினைக்கல. கடைசியா நான் தனிமரமாயி நான் வாழ்க்கையில விரக்தியா இருந்தப்பதான் இந்த பையன் தங்கச்சி தூக்கிட்டு வந்தேன். அதுக்கெல்லாம் தான் என் பிள்ளைங்களா நினைச்சேன். என்ன கேள்வி கேட்கறதுக்கு யாரு கேட்கற மாதிரி சார்? விடுங்க நாடாரு, அவன் ஏதோ தெரியாம பேசியிருப்பான். அதை போய் ஒரு பெரிய பிரச்சனையா நான் சொல்றேன் கேட்கறான். இங்க வேடா, டேய் இங்க பாரு, அழகு உனக்கு தங்கச்சியா இருந்தாலும் நான் பெக்காத புள்ளடா. அதுக்கு நிறைய புள்ள குட்டிகளை பெத்துட்டு சந்தோஷமா வாழ். ஒரு பொண்ணு பிறந்தா கல்யாணம் ஆகி அடுத்த வீட்டுக்கு போறதானோட முறை.
உன் தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை அமையிருந்தனால கடவுள் கும்பிட்டு கிடந்தோம். நல்ல பையன் வந்தேன், கல்யாணம் ஆகி போயிருக்கா, சந்தோஷப்படுறத விட்டு அழுதுட்டு கிடக்குறேன். அவ என் முதல உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. ஆனா போயிட்டான், நானும் போயிடுவேன், கண்டிப்பா போயிடுவேன். கலங்காதரா, எல்லாரும் ஒரு நாள் போக வேண்டிய ஆள் தானடா. ஏ முகேஷா, ஏய் மனசை விட்டுறாதப்பா. கருவழியா வந்ததுவோ நிரந்தரம் இல்ல, கட்டையில போற வரையில் சுதந்திரம் இல்ல, இங்கு சுதந்திரம் இல்ல, எதுவும் நிரந்தரம் இல்ல. தாயும் கொஞ்ச காலம், தகப்பனும் கொஞ்ச காலம், ஊரும் கொஞ்ச காலம், அந்த வரவும் கொஞ்ச காலம். தாயும் கொஞ்ச காலம், தகப்பனும் கொஞ்ச காலம், ஊரும் கொஞ்ச காலம், அந்த வரவும் கொஞ்ச காலம். நினைச்சு நினைச்சு பார்த்தாக்கா நீயும் கொஞ்ச காலம், ஓ நினப்பு கொஞ்ச காலம். சனித்திரத்து மன்னர்களும் கொஞ்சம் கொஞ்ச காலம், அந்த சந்தையரும் சூரியரும் இன்னும் கொஞ்ச காலம், இன்னும் கொஞ்ச காலம். தாயும் கொஞ்ச காலம், தகப்பனும் கொஞ்ச காலம், ஊரும் கொஞ்ச காலம், வந்த உறவும் கொஞ்ச காலம். Toot, toot, toot.
மிதுவும் சரசா போத தலையில ஏற போகுது. ஏறணும், வெறி ஏறணும். அந்த கங்காரு போய சங்கம் இருக்கணும். அதை விட அவன் தங்கச்சி புருஷனை போட்டா கங்காரு தானா செத்துருவான். அவனை நான் சும்மா விட மாட்டேன். நீங்க ரெண்டு பேரும் சரியான ஆம்பளைனா கங்காரும் அப்படியே போடணும். இது வரனால பாத்துக்கலாம் மாப்ள. உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே, எனக்கு தெரியும் ஆள் யாருன்னு. எனக்கு தெரியும், இன்னைக்கு நாளைக்கு போட்டுருவேன். இது முருகமலை சத்தியம். நாடாரே. என்ன சார்? அப்போ இதுக்கு முன்னால் நடந்ததெல்லாம் நடந்த ரெண்டுமே கொலையாத்தான் இருக்கும்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சார். எனக்கும் அந்த சந்தேகம் தான் வருது. இந்த ஊர் இன்ஸ்பெக்டர் எனக்கு தெரிஞ்சவர் தான். ஹலோ இன்ஸ்பெக்டர். ஏய் என்ன சார் பப்ளிக்ல தம் அடிக்கிற? யா வீட்டுல தான் சார் இருக்கேன். சத்தம் பேசுற. ஆமா பல் சொன்னாயே தூ சார். தோ வீட்டுக்குள்ள தம் அடிச்சாலும் ஊருக்கு கேன்சர் வரும்டா. போ செத்து போன மணி என்ன விடுதே? இதுதாங்கயா நான் உங்க அக்கா தாங்க. அவன் குடி பழக்கம் இருந்தா? என் தம்பிக்கு குடி பழக்கம் இல்லன்னு அன்னைக்கே சொன்னேங்களே. ஏல சொல்ல அம்பளே இல்லையே. உன் தம்பி சாவு முதல்ல எங்களுக்கு மரணமா தான் தெரிஞ்சது. இப்போ ஒரு டவுட் வந்திருக்கு, அதான் மறுபடியும் விசாரிக்கிறோம். அவன் சாவருக்கு முதல் நாள் என்ன நடந்துச்சு அதை கொஞ்சம் விவரமா சொல்லு. வீட்டுல நாய் இருக்கா? நாய் எல்லாம் ஒண்ணும் இல்லை சார். காட்டு முயல் கோழி எல்லாம் அதிகம் இருக்கிறதுனால நாய் பிடிக்குது. ஃபாரஸ்ட்காரங்க எங்க மேல கேஸ் போட்டுறாங்க, அதனால நாங்கள் நாய் வளர்க்குறதில்ல சார். மலைப்பிரதேசம், கரண்ட் கம்பி அடிக்கடி கட் ஆயிடுமோ சார்? காத்து அதிகமாக அடிக்கிறதுனால ஒண்ணுக்கு ஒன்று டச் ஆகி கட் ஆயிரும் சார். ஏனியவை தம்பி செத்தனைக்கு பலமான காத்தோ சார்? தெரியலங்க சார், நான் அசந்து தூங்கிட்டேன் சார். அப்படியெல்லாம் பெருசா ஒன்னும் காத்தடிக்கல சார். அன்னைக்கு துவச்சு போட துணி கூட சரியாவே வளரல. நரேனா சார், சொத்து தராதா இருக்கா சார்? நாங்க அண்ணன் தம்பி ரெண்டே பேர் சார். இப்பெல்லாம் அண்ணன் தான் தம்பியை கொள்றான், தம்பி தான் அண்ணனை கொள்றான். பேப்பர்ல நீ படிக்கிறது இல்ல நரேனா? கம்பியை துணி தானே உன் தம்பி மேல போட்ட சார். என் தம்பி என் புள்ள மாறு சார், அவனை போய் நான் கொள்ளுவனா சார்? காத்தும் அடிக்கல, கம்பியும் உரசல, அப்புறம் எப்படி செத்தான் உன் தம்பி? தெரியலையே சார். சார் நடந்தது நான் சொல்றேன் சார். என் குழந்தை நான் சாகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே. என்னாச்சு? எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். என்ன நடந்துச்சு சொல்றா? பாரு பாரு, மேட்டு பக்கம் போன மலை மேல இருந்து யாரோ கல்லு தள்ளி விட்டு என்ன கொள்ள போகிறேன். ஆசைப்பட்டு அந்த கங்காரோட தங்கச்சியே தான் என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒத்த கால நின்னார். அதனால நாங்க எங்க புள்ளைய இழந்துட்டோம் சார். இதுதான் சார் நடந்தது. கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். சரிங்க சார். நாராயணா சார், நீ அடிக்கடி ஸ்டேஷனுக்கு வர வேண்டி இருக்கும் சார். கங்கா இருக்கு, யாரெல்லாம் எதிரிங்க? இவனுக்கு முதல் எதிரின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட் எங்கன்னா அவன். டிக்கெட்னா அந்த புரோக்கரா? ஆமாம். எப்படி எப்படின்னா இவன் தங்கச்சி மேலே அவனுக்கு ரொம்ப நாளாக கண்ணு, அது தெரிஞ்ச உடனே அவனை ஒரு நாள் நொங்கு நொங்கு நொங்கிவிட்டேன். நம்பர் ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜீப் டிரைவர் மந்திரம்.
ஒரு பிரச்சனையில அவன் பல்ல இவன் உட உடனே உடைச்சுட்டான். மூணாவதுன்னு பார்த்தா அந்த பொம்பளை சரசா. யாரு பள்ளத்துல கூடி இருக்கல அந்த பொம்பளையா? ஆமா சார். அவ தான் தங்கச்சிய தான் தொழில ஈடுபடுத்துறதுக்காக ஆசை ஆசையா வளர்த்துக்கிட்டு இருந்தா அது இவனுக்கு தெரிஞ்சு போய் குறுக்க பூந்து தடுத்தான். அந்த விஷயத்துல அவளுக்கு இவன் மேல கோபம். இந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் எதிரிங்களை விட ரொம்ப நெருக்கமானவங்க தான் குற்றவாளியா இருப்பாங்க. இவனுக்கு யாரெல்லாம் ரொம்ப நெருக்கமானவங்க? நெருக்கம்னு பாத்தீங்கன்னா அந்த சரசாவோட தங்கச்சி செல்லம், அது இவன் தங்கச்சிக்கு நல்ல தோழி. நம்பர் ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா என் கடையில் வேலை செய்கிற சிவதான பைய நல்ல நெருக்கம். மூணாவதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டேட்டில் மேனேஜராக இருக்கிறாரு விஸ்வநாதன் சார். நாலாவதா சார்? நாலாவதா யார் நெருக்கம்னு கேட்டேன். நாலாவதா நான். ஆனால் எதிர்த்தாப்புல கடை போட்டிருக்கேன் அவ்வளவுதான். அப்போ எதிரி எதிர்த்தாப்புல தான் இருக்கான். சீக்கிரம் மாட்டிப்பான். ஹலோ சார். பேர் என்ன? நாடார். நாடார்னா? கருப்பசாமி நாடார். தேவைப்பட்ட ஸ்டேஷனுக்கு வர வேண்டியிருக்கோம். ஏண்டா ஓட்டா வச்சு பொழப்பு நடத்துறது இல்லாம ஏண்டா இந்த கம்பியை வச்சுதான் கணேசனை கொல்ல போனீங்களா? சார் இந்த கம்பியை கொண்டு போனது உண்மை. கணேசனை கொலை பண்ண பிளான் போட்டதும் உண்மை. ஆனா எங்களுக்கு முன்னாடி ஒருத்தி முந்திக்கிட்டா. ஒருத்தியா? பொம்பளையா? ஆமா சார். ஏய் நினைச்சேன்டி ஓடி. ஐயா சாமி, நான் சொல்றது நம்புங்க. கொலை பண்ற அளவுக்குலாம் எனக்கு தைரியம் இல்ல. என் தோழல் மேல சத்தியம். சார், அந்த பொம்பளை இந்த சரசா இல்ல, அவ ஆம்பள மாதிரி 6 அடி உயரம். இப்படி ஒரு சைஸ். ஏய் என்னடா குழப்புற? கொடைக்கானல் இப்படி ஒரு இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. மாதிரிங்கற ஆம்பள சைஸ்ங்கற ஆம்பளையா பொம்பளையா? அண்ணா! அண்ணா! அண்ணா!
சார், அவன் ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கான், ஆனா என்னன்னு புரியலையே. ஐயா, எனக்கும் அவன் வந்ததிலிருந்து ஏதோ மந்திரம் சொல்ற மாதிரி முணுமுணுத்துட்டே தான் இருக்கான். அவனுக்கு ஏதோ மனப்பிரச்சனை இருக்கு, அதனால தான் அவனோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி 100 மடங்கு மேகனமே பண்ணி வச்சிருக்கேன். வந்து என்னன்னு கேளுங்க. டாக்டர், அப்படின்னா அந்த கொலையெல்லாம் இவன் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. சிம்டம்ஸை பார்த்தா சிசாய்ட் பர்சனாலிட்டின்னு தோணுது. கொஞ்சம் டீட்டெயிலாக டயக்னோஸ் பண்ணால் தான் என்ன பிரச்சனைன்னு நம்ம சொல்ல முடியும். அழகு, பொண்ணாக பிறந்தாலே புருஷன் வர வரைக்கும் தான் அம்மா அப்பா அண்ணன் மேலெல்லாம் பாசம் இருக்கும். புருஷன் கூட வாட ஆரம்பிச்சிட்டா அந்த அன்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புருஷன் பக்கம் போயிடும். என்ன மச்சான் விசேஷம்? வா சொல்றேன். இல்ல மச்சான், எனக்கு பழக்கம் இல்ல. உட்காரு, உட்காரு. குடி. நானா மச்சான்? குடி குடி. என் தங்கச்சி ஒன்னு பிடிக்கல. பிடிக்காமலா என்ன லவ் பண்றா? எனக்கு உன்ன பிடிக்கல, அவளை விட்டுரு. வாழ்ந்த அவ கூட தான் வாழ்வேன், இல்லைன்னா சாவேன். என்னடா சொன்ன? வாழ்ந்த அவ கூட வாழ்வேன், இல்லாட்டி சாவேன்னு சொன்ன. அந்த ரெண்டு பேரும் வாழ் தான் போட்டிருக்கான். அதுக்கான எவிடன்ஸ் எங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. நடர குடிப்பழக்கம் இல்லாத மணிகண்டனை கம்பல் பண்ணி குடிக்க வச்சு போதை நல்லா ஏறினதும் மலையிலிருந்து பிடிச்சி தள்ளி விட்டுருக்கான். அதே மாதிரி கருணாகரன் செத்த அன்னைக்கு இவன் மறைஞ்சிருந்து கட்டிங் பிளேயரால எலக்ட்ரிக் வயரை கட் பண்ணி அவன் மேல போட்டு இவன் தான் கொண்டு இருக்கான். சார், இவன் ஏன் இப்படி பண்ணான்னு தெரியல சார். ஆசையாசையா தூக்கி வளர்த்த தங்கச்சி வாழ்க்கையை அவனே அழிப்பானா? அதே ஆசைதான் காரணம். தான் தங்கச்சி மேல வச்ச பெரும் பாசம் தான் அவனை மனநோயாளியா மாத்திருக்கு. இதை எக்ஸ்ட்ரீம் பொசசிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுலேயே தான் பெற்றவங்களை இழந்ததுனால கடுமையான மனப்பாதிப்புக்கு ஆளாயிருக்கான். அந்த நேரத்தில் அவனுக்கு இருந்த உறவு தான் தங்கச்சி மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள், கடலில் மாட்டிக்கிட்டு தத்தளிக்கிற ஒருத்தன் தான் கைக்கு கிடைக்கிற கட்டையை விடாமல் கெட்டியாக பிடிச்சிக்குவான் இல்லையா, அதுபோல் இவனுக்கு அந்த நேரத்தில் கிடைச்ச ஒரே உறவு தங்கச்சி. அதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டான். இப்போ அவன் மனசுக்குள்ளே தான் தங்கச்சி தவிர வேறு எந்த நினப்பும் இல்லை. இவ்வளவு தங்கச்சி மேலே பாசம் வச்சிருக்கிறவன் எது கொலை பண்ணா? பொதுவாக மனுஷனுக்கு ரெண்டு மனசு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் முருகேசனுக்குள்ளே ரெண்டு மனுஷன் இருக்கான் சார். ஒருத்தன் தான் தங்கச்சியை நல்லா வாழ வைக்கணும்னு நினைக்கிறான். இன்னொருத்தன் தன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணுறவனை கொலை பண்ணணும்னு நினைக்கிறான். முக்கியமாக இந்த ரெண்டு பேருக்குள்ளே ஒருத்தனுக்கு ஒருத்தனை தெரியாது. சில நேரம் தங்கச்சியை வாழ வைக்க நினைக்கிற முருகேசனாக இருக்கான், சில நேரம் கொலை பண்ணுற முருகேசனாக இருக்கான். இதுதான் சார் பிரச்சனையே. இந்த நோயை ஸ்கிசோஃபிரினியான்னு சொல்லுவோம். அது ஓகே சார். அவன் எப்படி இந்த அளவுக்கு பிரில்லியண்டா கொலை பண்ணா? சாதாரண மனுஷங்களோட இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மன வலிமையும் உடல் வலிமையும் ஜாஸ்தி, ரொம்ப டேஞ்சரானவங்க கூட. அதனால தான் இவனை இந்த கட்டில் கட்டி போட்டு வச்சிருக்கோம். இந்த கேஸை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். மென்டல்னா கேஸ் நிற்காது. பாப்போம். எனக்கு அவர் மேல கோவம் இல்ல, பரிதாபம் தான் வருது. எவ்வளவு அரக்கத்தனமா இருந்தாலும் அது பாசம் தானே. இல்லங்க, என் கூட நீங்க இருக்கிற வரைக்கும் எங்க அண்ணன் உங்களை உசுரோட விடாது. நீ நானும் சேர்ந்து வாழணும்னு விதி இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. இதெல்லாம் ஒரு கெட்ட கனவு மாதிரி சீக்கிரமே கலைஞ்சு போயிடும். மச்சான் கண்டிப்பாக குணமாகி வருவார். நீ நானும் சேர்ந்து வர்றதை பார்க்கத்தான் போகிறாரு. மனசை போட்டு குழப்பிக்காமல் தைரியமாக இரு. Mm-hmm.
கணேசன், கணேசன் கங்கார் தப்பிச்சிட்டான், செந்தல் உடைச்சிட்டு ரெண்டு போலீஸ்காரங்களையும் கொண்டுட்டு போயிட்டான். அவன் நேரம் உங்களை தேடி தான் இங்க வருவான். நீங்க இங்க இருந்து ஆபத்து, தயவு செஞ்சு கிளம்புங்க சார். இன்னும் இவருக்கு தோள்பட்டு எலும்பு கூடல சார். இந்த நிலைமையில இவர் டிராவல் பண்ண கூடாது சார். அவர் இங்க இருந்தா உயிரே போயிடும் சார். அவர் என்னுடைய பாதுகாப்புல ஜிஹெச்ல ட்ரீட் பண்ணிக்கிறேன். டிஸ்சார்ஜ் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே சார். அருண் சார், அவன் பகல்ல காட்டு எருமனா நைட்ல காட்டு யானை. அவன் இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல பதுங்கி இருக்கணும். பொழுது போறதுக்குள்ள அவன உயிரோடவோ பணமாவோ பிடிக்கணும். கொடைக்கானல் ஃபுல்லா ஜல்லட போட்டு தருங்க குயிக். என்னமா தூங்குறாரா? ஆமா சார், இப்பதான் தூங்குறாரு. சரி தூங்கட்டும். ஹாஸ்பிடல் சுத்தி செக்யூரிட்டி போட்டுறோம். அதே மாரி கண்டிப்பா அவனால உள்ள வர முடியாது. தைரியமா இருங்க. நீங்க எதுக்கும் சேஃப்டிக்கு கதவை உள் பக்கமா லாக் பண்ணுவீங்க சரியா? பத்திரமா இருங்க. சரிங்க சார். பாப்பா நீ பிக்கப் பண்ணுங்க. அருண் சார், ஊரே ஜல்லட போட்டு சலிச்சாச்சு. ஆமா சார், அவன் இன்னும் மாட்டலனா ஏதோ பிளான் பண்ணி பதுங்கி இருக்கானா அர்த்தம். கண்டிப்பா அவன் இங்க வருவான். சரி சார், இன்னைக்கு நைட் அவனை புடிக்கிறேன். ஓகே சார். இல்லாட்டி முடிக்கிறேன் சார். Thank you.
பழத்தே பழைக்கிறேன். வந்துட்டோம். தூங்குப்பா. நான் வேண்டிச்சேன் கண்ண கூசுதுமா. யாருக்கு யார் உறவு, யாருக்கு யார் வரவு, யாருக்கே ஆதரவு, யாதும் இங்கே வீண் கனவு. யாருக்கு யார் உறவு, யாருக்கு யார் வரவு, யாதும் இங்கே வீண் கனவு. வெறுக்கு மண்ணுறவு, மண்ணுக்கு நீருறவு, வாழ்வுக்கு நூறுறவு, போகும்போது யாருறவு, யாருக்கு யாருறவு, யாருக்கு யார் வரவு. பாதியில் வந்த சொந்தங்கள் கூட பாதியில் மாறிவிடும். தங்கச்சி விடுங்க, தங்கச்சி மட்டும்தான் எனக்கு இருக்கா, நான் யாருக்கும் தர மாட்டேன், விடுங்க. பாதியில் வந்த சொந்தங்கள் கூட பாடைக்கும் கூட வரும். வருவதில் அல்ல வாழ்வதில் தானே உறவுகள் மேன்மை பெறும்.